லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பாட்டு. செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி கன்னட சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழகத்திலிருந்து ஓசூர் வழியாக கர்நாடகா செல்லும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த போராட்டம் குறித்து என்ன சொல்றாங்க? இந்த வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு, இதனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க? நிச்சயமாக ராதா, கர்நாடக மாநிலத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை நிறுத்த கோரி கர்நாடக சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று முழு அடைப்பு கர்நாடக முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு கர்நாடகாவில் பல்வேறு சங்கங்கள், சினிமா துறையாவட்டம், ஹோட்டல் உரிமையாளர் சங்கம், தனியார் வாகனங்கள், பேருந்து உரிமையாளர் சங்கம் என 1900 சங்கங்கள் வந்து கர்நாடகா முழுவதும் இதற்கு ஆதரவு தெரிவித்து தற்போது முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி கன்னட அமைப்பினர் அங்கங்கு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்கள் நடத்தக்கூடாது என்பதற்காகவே கர்நாடகாவிலிருந்து நள்ளிரவு முதல் இன்று இரவு வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தபோதும் கர்நாடகா அமைப்பினர் வந்து ஆங்காங்கு போராட்டங்கள் வந்து நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து ஓசூர் வழியாக செல்லக்கூடிய பிற மாவட்டங்களில் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் வந்து ஓசூர் பேருந்து நிலையம் வரைக்கும் இயக்கப்படுகிறது. ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாநில அண்டை மாநிலங்களில் இயக்கப்பட்ட வாகன பேருந்துகள் வந்து மாநில எல்லை பகுதி வரைக்குமே இயக்கப்படுகிறது. மாநில எல்லையான ஜூஜுவாடியில் வந்து அரசு பேருந்து வந்து நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் அனைத்தும் போலீசார் வந்து இங்கே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அத்தியாவசிய சேவைகளுக்காக இருசக்கர தமிழக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனங்கள் செல்பவர்களாகட்டும், காரில் செல்பவர்களாகட்டும், அவர்களையும் வந்து தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர் போலீசார். இந்த தமிழக பதிவெண்கள் நிறுத்தப்படுவதன் காரணமாக ஓசூரில் வந்து சாலையோரங்களில் நூற்றுக்கணக்கான தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் வந்து அணிவகுத்து நிற்கின்றது. ஆனால் இதனால் இந்த பகுதியிலிருந்து கர்நாடகா செல்லாமல் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வருகின்றனர். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் இந்த கேட்போம், இந்த சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறீங்க? சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன் சார். இங்கே தருமபுரி மாரண்டேலி பகுதியிலேருந்து வரேன், பாலக்கோடுக்கு அந்த பக்கம் மாரண்டேலிருந்து வரேன். தமிழ்நாடு வண்டி அலோட் பண்ணுறது இல்லையா, அதனால் இப்போ கர்நாடகா வண்டி தான் அலோட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன் சார் கேட்டதுக்கு, நாங்கள் மேஸ்திரி வேலை தான் செய்கிறோன்னு கேட்டதுக்கு, இல்லை வண்டி நொறுக்கிடுவாங்க, உங்களுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்றாங்க. இந்த போராட்டம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குன்னு தெரியல சார். இவங்க போராட்டம் நம்மளுக்கும் வேலை வெட்டி இல்லாமல் செய்கிறாங்க சார். நம்ம இப்போ சொல்கிறத பார்த்தோம், காலை முதலே வந்து இந்த பகுதியிலின் அனைத்து பதிவு மாநிலத்தை பதிவெண்ண வாகனங்களை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த பகுதி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக தமிழக பதிவெண் வாகனங்களை தவிர்த்து மற்ற வாகனங்களை வந்து போலீசார் வந்து அனுமதித்து வருகின்றனர். இதற்கு கர்நாடக போலீசாருடைய அனுமதி பெறப்பட்டு இங்கிருந்து மற்ற மாநில வாகனங்கள் வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களை மற்றும் முற்றிலுமாக இருசக்கர வாகனங்கள் உள்பட எந்த ஒரு வாகனமும் அனுமதிக்காமல் போலீசார் வந்து இந்த பகுதியில் வந்து தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது ராதா. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, அந்த பயணிகள் வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு, அதுவும் நாள்தோறும் பணிகளுக்காக செல்வோர் வந்து பணிகளை தொடர முடியல அப்படின்னு சொல்றதையும் கேட்க முடிஞ்சது. இப்போ கர்நாடகா மாநிலத்தில் வந்து நேற்று இரவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 144 தடை உத்தரவு இருக்கிறதாவும் சொன்னீங்க. பள்ளி கல்லூரிகளும் இன்னைக்கு அங்கே இயங்காதா? அங்கே இருக்கக்கூடிய இன்றைய நிலவரம் என்னவா இருக்கும்? நிச்சயமாக அந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த முழு அடைப்பு காரணமாக காலை முதல் வந்து பெங்களூர், மைசூர், மங்களூர் உட்பட 8 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்வி தனியார் மற்றும் அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமின்றி இந்த அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மாநிலம் முழுவதும் 80,000 போலீசார் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கர்நாடக அமைப்பினர் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளை தடுப்பதும், அது மட்டுமின்றி ரயில் வந்து தடுப்பதும், பேருந்துகளை தடுப்பது, மெட்ரோ ரயில் சேவையும் தடுப்பதாக திட்டமிட்டுள்ளனர். இதனால் போலீசார் வந்து போதிய அளவில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர்.
கர்நாடகாவில் வந்து அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுகிறது. வழக்கம் போல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சொல்லியிருந்திருந்தாலும் 20% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது. ஆனால் அந்த 20% பேருந்திலும் பயணிகள் இல்லாம வெறிச்சோடிதான் காணப்படுகிறது. இதற்கு அந்த பகுதி மக்களின் ஆதரவு முழுமையாக உள்ளதன் காரணமாக அந்த பகுதியில் சாலைகளும் வந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. இது வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு வந்து நல்லாவே பெரும் அளவில் வந்து கர்நாடகத்தில் கிடைத்துள்ளது. ராதா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ஜெகநாத் Like our productions, Subhashkaran proudly presents Chandramukhi Part 2. September 28th veliyagum ittirai padathai ungal abhimana thirayarangugalil kaanathavaradirgal.